ஓடி ஓடி ஜன்ம பணி செய்த இருவர் இவரை கொஞ்சம் நிஜமாகவே உபய வேதாந்தமாக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. இப்படி சொல்வதால் இவரை அத்தியயனம் பண்ண வைக்கணும், ஆழ்வார் பாசுரங்கள் ஓத வைக்கணும் என்று ஆசைப்பட்டதாக அர்த்தமில்லை. தமிழுக்கென்று சிறப்பாக இருக்கிற மரபு, அதையும் தழுவுவதாக தேசம் பூராவுக்கும் பொதுவாக சம்ஸ்கிருதத்தை முக்கியமான கருவியாக கொண்டு உருவாகியிருக்கும் சமயாச்சார அனுஷ்டானங்கள் ஆகிய இரண்டிலுமே ஆழ்ந்த அபிமானமும் இரண்டிலுமே ஓரளவு அறிவும் இருப்பதுதான் நான் ஆசைப்படும் உபய வேதாந்தம். சகல தமிழ் ஜனங்கள் விஷயமாகவும் எனக்கு இந்த ஆசை உண்டு. புலவர் உலகத்திலே அசாதாரணமான யோக்கியதாம்சமும் மதிப்பும் பெற்ற ஊவே ஐயர் போல் உள்ளவர்கள் நல்ல தெய்வ பக்தியுடன் இருப்பதோடு நின்றுவிடாமல் சனாதன சமயாச்சார சம்பிரதாயத்தை ஏதோ மேலெழுந்தவாரியாக பின்பற்றுவதுடன் நின்றுவிடாமல் கெட்டியாக அதில் பிடிமானம் கொள்ள வேண்டும். அதற்கு புனர்ஜீவன் ஊட்டிய ஆச்சாரியாளிடம் பக்தி வைக்க வேண்டும். இப்படி செய்தால் அது தமிழறிஞர் உலகத்துக்கே உதாரணமாயும் வழிகாட்டியாயும் இருக்கும் என்று எனக்கு ஆசை. ஏனென்றால் எப்படி ஆதியில் தமிழ் உலகம் முழுவதும் ஒரு பாட்டியை பின்தொடர்ந்தே போயிற்றோ, ஔவை பாட்டியைத்தான் சொல்கிறேன், அப்படி இந்த நூற்றாண்டில் தமிழில் புலவர் ஒரு உலகம் ஒருவர் பின்னால் போயிற்று என்றால் அது தமிழ் தாத்தா என்றே போற்றப்பட்ட சுவாமிநாத ஐயரைத்தான். காரைக்கால் அம்மையாருக்கு பெருமை சாக்ஷாத் ஈஸ்வரனே அவளை அம்மா என்று கூப்பிட்டது. அப்படி ஔவை பாட்டிக்கு பெருமை ஈஸ்வர குமாரனான முருகனே அவளை பாட்டி என்று கூப்பிட்டு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டதுதான். அறிவிலே சரஸ்வதி அவதாரமாக இருந்த ஔவை பாட்டியையே கொஞ்சம் அசடாக்கி அதனால் வித்யையோடு வினயமும் அவளிடம் சேரும்படி சிவகுமாரர்களில் சின்னவர் செய்தார். தாழ்மையிலே உள்ள சௌக்கியத்தை அவள் தெரிந்து கொள்ளும்படியாக அருள் செய்தார். சிவகுமாரர்களில் பெரியவரான பிள்ளையார் என்ன செய்தார் என்றால், இப்படி வினயத்தோடு தாழ்ந்து இருந்தவளை தம்முடைய தும்பிக்கையால் ஒரே தூக்காக தூக்கி உயர்த்தி சிவலோகமான கைலாசத்திலேயே சேர்த்து விட்டார். சாதாரணமாக ஒரு பேரப்பிள்ளை பாட்டியை கையை பிடித்து வண்டியிலே ரயிலிலே ஏற்றி இறக்கி ஊருக்கு அழைத்து கொண்டு போகும் என்றால், ஔவை பாட்டியை பிள்ளையார் குழந்தை இந்த உலகத்திலிருந்தே பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்து விட்டது. பாட்டி தாத்தாவை பேரன் பிடித்து அழைத்து கொண்டு போவது அவனுக்கு கொஞ்சம் வயசு வந்த அப்புறம். ரொம்ப குழந்தையாக நடக்க கற்றுக்கொள்கிற போது அந்த பேரப்பிள்ளைதான் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ பின்னால் போய் நடை பழகி கொள்வது. கைத்தடி வைத்து கொண்டு போகிற கிழங்களின் ஸ்பீடைத்தான் நடை வண்டி தள்ளி கொண்டு போகும் குழந்தை பின்பற்ற முடியும். ஆனால் அன்றைக்கு தமிழ் பாட்டி ஔவைக்கு பின்னாலும் இன்றைக்கு தமிழ் தாத்தா சுவாமிநாதையருக்கு பின்னாலும் தமிழ் உலகம் போயிற்று என்றாலும் அவர்கள் தங்களுடைய பணியிலே காட்டிய ஸ்பீடை யாரும் பின்பற்ற முடியாது. ரெண்டு பேருமே அப்படி சுறுசுறுப்பாக நின்ற இடத்தில் நிற்காமல் ஓடி ஓடி தங்கள் ஜன்ம பணியை செய்தவர்கள்.